வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 13/10/2023 புரட்டாசி மாதம் 26 நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் வாராதி தேவி வழிபாடு செய்பவர்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து கட்டுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நிச்சயமாக நீங்கும். மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனல் சார்பாக 19/9/2023 முத்திதி நாளில் பஞ்சமி திதி. இந்த நாளில் யாக வேள்விக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தகவல் தெரிவிங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் நிலைவாசலை சுத்தம் செய்துட்டு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதன் பெயர் பார்த்தீங்கன்னா வசம்பு. அடுத்தது பச்சை கற்பூரம். ஒரு துண்டு வசம்பையும் 3 துண்டு பச்சை கற்பூரத்தையும் மஞ்சள் அல்லது பச்சை அல்லது நீலம் அல்லது சிகப்பு நிற துணியில கட்டிக்கோங்க. கருப்பு நிற துணி எக்காரணம் கொண்டு வேண்டாம். துணியில கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலின் வலது பக்கம், அதாவது நீங்க வெளியில நின்று வீட்டை பார்க்கும் போது வலது பக்கம் தெரியும் இல்லைங்களா, அந்த பக்கம் வந்து கட்டி வச்சிடணும். காலையில எழுந்ததும் இதை செய்யணும். அன்று இரவே நீங்க அதை எடுத்து அந்த வசம்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்க உங்க வீட்டு பூஜையில வச்சுக்கோங்க. அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் உங்க வீட்டு நிலைவாசல்ல வைத்தே வந்து எரிச்சிடணும். ஒரு சின்ன தட்டலையோ இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல ஏற்கனவே சூடம் பொருத்துவீங்களா, அதை கொண்டு போய் எடுத்து வச்சு அதுல பொருத்துறதா இருந்தாலும் பொருத்திக்கலாம், இல்ல தூபக்கால வச்சு பொருத்துறதா இருந்தாலும் பொருத்திக்கலாம், இல்ல பழைய அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட அந்த பச்சை கற்பூரத்தை பொருத்தி நிலைவாசல் பக்கத்துல வச்சிருங்க, அவ்வளவுதான். இந்த வசம்பை வந்து நீங்க உடைத்து தூள் பண்ணி தூபம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வசம்பை டெய்லி சுட்டு அதில் வர அந்த கருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நெத்தியில் வைப்பதற்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக எளிமையான இந்த தாந்திரிகத்தை இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்கிறதுனால குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.